காதல் காதல் எங்கேயும் காதல் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு வேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை குமாரு மச்சான் என்னப்பா தூங்காம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க சும்மா அப்படியே தூக்கம் வரல அதான் மனசுல காதல் இருந்தாலே தூக்கம் வராது மச்சானுக்கு அனுபவம் பேசுதோ ஆமா ஐயா நானும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுவும் சரிதான் மச்சான் அக்கா தூங்கிட்டாங்களா ம் தூங்கியாச்சு அப்ப நீங்களும் தூங்க வேண்டியதானே மச்சான் சும்மா வெளியில வந்தேன் பார்த்தேன் நீங்க உட்காந்துருக்கிறது தெரிஞ்சது அதான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நான் வேணா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் ஐஸ்வர்யா அப்பா கிட்ட பேசட்டுமா ஐயோ வேண்டாம் மச்சான் கற்பனை சும்மா தான் இருக்கான் அதான் அதான் எனக்கும் தயக்கமா இருக்கு மாப்பிள்ளையே சும்மா இருக்கும்போது நம்ம போய் தேவையில்லாம மூக்கம் நுழைக்கிற மாதிரி ஆயிருமேன்னு பாப்போம் மச்சான் அவரும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்காருன்னு பாத்துருவோம் தைரியமா இருந்தா சரிதான்யா நீங்க எல்லாரும் என்னை சுத்தி இருக்கும்போது தைரியத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை மச்சான் அவ்வளவு தையா சரி வா தூங்கலாம் வா நீங்க போங்க மச்சான் நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்துட்டு வரேன் சரி சீக்கிரம் போய் தூங்கு ம் அப்பா தூங்கிட்டாரா அவர் எப்பவோ தூங்கிட்டாரு எனக்கு தான் தூக்கம் வரல வந்துடும் வந்துடும் அதெல்லாம் வந்துடும் சரி மச்சான் நீங்க போய் தூங்குங்க ம் ஐசு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா ஐசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஐசு என்னங்க ஐசு என்ன ஆனா நீங்க பேசினாலும் நானும் உங்ககிட்ட பேசுற நிலைமையில இல்ல அப்பா கிட்ட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஐசு பாப்பா அதனால நீங்களே என்கிட்ட பேசினாலும் இனிமே நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் டேய் ஐசு பாப்பா யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீங்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வரணும் என்ன பைக் ஓட்டும் போது பார்த்து மெதுவா கவனமா ஓட்டணும் டேய் ஐசு பாப்பா ம் எனக்கும் படிப்பு முடிய போகுது அதுக்கப்புறம் நானும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருவேன் டேய் தாய் அம்மாடி ஆ அப்பா என்னடா என்னப்பா ஒண்ணும் இல்ல அப்பா மேல எதுவும் கோவமாடா இல்லப்பா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சரிடா சரி தூங்க ம் சரிங்கப்பா படுத்துக்கோடா பிருந்தாவ வர சொல்றேன் படுத்துக்கோ ம் என்னங்க நான் தூங்க போறேன் நீங்களும் தூங்குங்க குட் நைட் பூவ தலையில வையிருப்பா இவள பூவெல்லாம் நான் வச்சுக்கிடவே மாட்டேன்க்கா மல்லிகை பூ இப்ப ரொம்ப விளைச்சல் அதிகமா இருக்கு பத்தியா விலையும் ரொம்ப மலிவா இருக்கு இப்பெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டாதான் உண்டு வையி அவ்வளவுதானே வீட்டுக்கு போன உடனே பாதியை கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோ ம் சரிங்கக்கா இன்னைக்கு எங்கேயும் வெளியே போனீங்களோ ஆமா வெண்ணிலாவுக்கு மாங்கல்யம் வாங்க போயிருந்தோம் அக்கா ஏற்கனவே கல்யாணத்துக்கு வாங்கினது இருக்கும்ல அது என்னாச்சு
நினைச்சிருப்பீங்கன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போயிட்டு ஆண்டாள் கோவில்ல சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம். கோயில்லயா ஹோட்டல்லயா? ஹோட்டல்ல தான் அண்ணாச்சி.
எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகணும்ல. உங்க குலசாமி கோயில் இருக்கிற ஊர்ல அந்த வசதி எல்லாம் இருக்காதா? இல்ல இருக்கு, அது நம்ம சாதாரண நாள்ல போகும்போது சமாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கல்யாணத்துக்குன்னு போறோம், அப்போ இவங்க எல்லாம் ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இடம் வேணும்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா, உங்களுக்கு சும்மாவே நல்லா 4 இன்ச்சுக்கு பவுடர் அப்புவாங்க. இதுல கல்யாணம்னா காக்கவா வேணும்? ஆமா ஆமா, வேணும் வேணும், ரூம் வேணும். நானும் ஆண்டாள் கோயிலுக்கு ஒரு தடவை கூட போனதில்ல. அப்ப நாளைக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருவீங்க? ஆமா நச்சி, போயிடலாம். சரி, அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு? கல்யாணம் முடிச்சதும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு வந்துட வேண்டியதான். அப்ப ஒரு 1.5 நாள் ஆகும். ஆமா ஆகும். சரி சரி, அப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா, இல்ல நான் ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமா? எல்லாம் பண்ணியாச்சு, நீங்க வந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கண்ணா, அதெல்லாம் ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுத்துருவேன். ஆமா, உங்க வீட்டு சைடு தாய் மாமா வீட்டுல எல்லாம் கூப்பிட்டுட்டீங்களா? கூப்பிட்டாச்சு, வந்துருவாங்க. இந்த வளர்ந்தவர் புள்ளியா இருப்பாரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருல, அவரு தானே? ஆமா 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 அண்ணாச்சி. அப்ப நம்ம மட்டும்தான் போக போறோம், உங்க மச்சான்? அவர் இல்லாமலா? அவங்களும் தான். சரி சரி, அவர் சம்சாரம் அந்த உங்க அக்கா தானே? இருக்காங்கல்ல. சரி சரி சரிங்க அண்ணாச்சி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு ரெடியா இருப்போம். நல்லது, வெண்ணிலாப்பா வரட்டுமா? வாயா வாயா. தம்பி கிளம்புவோமாடா. துருவ், நான் வெண்ணிலாப்பா, அண்ணாச்சி கொஞ்சம் வெளியே வாங்களேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வாங்க. இந்த கொள்ளையில நல்ல மர நிழல் இருக்கு, நவாப்பழ மர நிழல், அங்க நின்று பேசுவோம். வாங்க. ரைட், வாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஏன் சின்ன மாடு, அவன் போன மாதிரி இல்ல, நான் வெளியே போக மாட்டேன். உன் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒன்னும் வாங்கி தர மாட்டேன். வெண்ணிலா, நான் வெளியே இருக்கேன்டா, அப்படியே அவங்க பேசினதும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்க மேனி. பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருந்தமே, வந்துருச்சா? நேத்து சாயங்காலமே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மேனி. சரி, வேற என்னென்ன எடுத்து வைக்கணுமோ பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. என்ன ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும், நைட்டு கதவை நல்லா உள்ளக்க தாழ்பால் போட்டுக்கிடணும். சரிங்க மேனி. அங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சுலோச்சனா இருக்கல்ல, அவளை இன்னைக்கு நைட்டு உனக்கு துணைக்கு தூங்குறதுக்கு அனுப்புறேன். சரிங்க மேனி. இந்த பக்கத்து வீட்டு அக்காவும் இன்னைக்கு துணைக்கு என் கூட வந்து தூங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்க மாமாவும் உங்க அப்பாவும் எங்க போய் படுப்பாங்க? அவங்க கொள்ளையில கட்டில போட்டு படுத்துக்கிடுவாங்க. சரி, அப்ப பந்தோஸ்தா இருக்கணும் என்ன? சரிங்க மேனி. ஏத்தா மலரு, போமாத்தா. போறோம். நீ, நானு, மைனி, ஐசு, ரூபா எல்லாரும் கார்ல, மத்தவங்க எல்லாரும் வேன்ல. கார் யாரு ஓட்டுவாங்க? மாமா தான் ஓட்டுவாரு. சரிங்கக்கா. சரி, நீ மைனி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிரு. என்ன? சரிங்கக்கா. அப்புறம் அங்க விடிய காலத்துல ரெடி ஆகுற நேரத்துல அது இல்ல இது இல்லைன்னா கடை ஒன்னும் திறந்துருக்காது. நகையெல்லாம் அங்க வீட்டுலதான்க்கா இருக்கு, அதையெல்லாம் நீங்க தான் பார்த்து எடுத்து வைக்கணும். அதையெல்லாம் அத்தையும் நானும் பார்த்து எடுத்து வச்சிடறோம். கிளம்புவோமா? போவோம் மேனி, பழந்தனாரே. நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வாங்க. ஓகே மேனி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நின்னோம்னா அடிச்சு துரத்திடுவான்டா. அப்படின்னா ஓடிடுவோம் மேனி. ஓடு ஓடு. முத்து, என்கிட்ட எதுவும் பேசணுமா? ஏன் பேபி, நான் சாரி கட்ட சொன்னா கட்டவே மாட்டேன்னா? இப்போ உங்க மாமா எடுத்துட்டு வந்திருக்கிற சாரியை மட்டும் கட்டிட்டா? தாய் மாமா இல்ல, அத்தை ஆசையா வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்களாம், அதான் சரின்னு கட்டிட்டேன். நாளைக்கு தாலி கட்டும் போது நீங்க நெஞ்சு கொடுத்த சாரியை தான் முத்து கட்டுவேன். ஆனாலும் என்ன நல்லா ஏமாத்துற பேபி. சாச்சே, அப்படியெல்லாம் இல்ல பேபி. எங்க மாமா
எப்பவும் முசுட்டுத்தனமா தானே ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நான் வேற அவரு எடுத்து கொடுத்த சேலையை கட்டலன்னு வைங்க, எங்கனை எல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியுமா அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லிட்டு வம்பிழுப்பாரு. எதுக்குடா வம்பு கல்யாண நேரத்துல அப்படின்னு தான் பேசாம அவர் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டேன். ஆனாலும் இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு பேபி. நல்லா இருக்கா? அத்தை தான் எடுத்துட்டு வந்தாங்களாம். உங்க அத்தை மேரேஜுக்கு வரலையா? இல்ல, அவங்க ரிசப்ஷனுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்களாம். முத்து உட்காருங்க. பேபி என்ன கீழே உட்காந்துட்டீங்க? இங்க உட்காந்தாதான் பேபி உன்னை முழுசா நல்லா பார்க்க முடியுது. ஐயையா, எந்திரிச்சு மேல வாங்க பேபி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு பேபி இந்த சாரில. பேபி நானும் இதே கலர்ல உனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கட்டுமா? இதே கலர்லயா? அதான் இது இருக்குல்ல. இல்ல, இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு, நான் ஒன்னு எடுத்து தரனே. ம், சரி எடுத்து கொடுங்க. நீ அதை எப்ப கட்டுவ? எப்ப கட்டணும்? நான் சொல்றப்ப கட்டறியா? ம், சரி. மாமா கிட்ட தைரியமா சொல்லிட்டீங்க. ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடியே மாமா புரிஞ்சுகிட்டாரு, எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டாரு. அதெல்லாம் கேட்டுருவேன். பேபி, மைனி எனக்கு வாங்கி கொடுத்த கொலுசை நீங்க பாக்கலையில? பாக்கல, நீ காமிக்கவே இல்லையே. நான் நீ காலையிலேயே கால மாட்டிட்டேன். எங்க காட்டு? இந்த பாருங்க, நல்லா இருக்கா கொலுசு? நல்லா சுத்திக்க முத்து வச்சது. 14,000 ரூபா. இன்னும் மிஞ்சி அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை போட்டு விடணும். நல்லா இருக்கா முத்து? முத்து என்ன செய்யறீங்க? I love you baby. Baby, I love you baby. Baby. Baby, ஏன் பேபி அழுற? முத்து, இவ்வளவு காதலை எல்லாம் என்னால தாங்க முடியாது. நீங்க எப்பவும் போல என்னை ரெண்டு திட்டு திட்டிட்டு போங்க. ஏச்சி, கண்ணத்தோட. பேபி, ப்ளீஸ் பேபி, என்னை ரெண்டு திட்டு திட்டுங்க. ஏச்சி, போ. என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, திட்டுங்க. அண்ணா, கொலுசு டிசைன் பார்த்து வாங்கியிருக்க பாத்தியா? இல்ல மாட்டுக்கு காலில் சலங்க கட்டின மாதிரி. நீயும் உன் டேஸ்டும். பேபி, இது கல்யாணத்தப்ப போட்டுட்டு நான் வீட்ல இருக்கும்போது மட்டும் போட்டுக்கறதுக்கு. காலேஜ் போகும்போது ஆபீஸ் வரும்போதெல்லாம் இப்படி போட்டுட்டு வர மாட்டேன். நீ மட்டும் இத போட்டுட்டு வா, ஆபீஸ் உள்ளே உன்னை விட மாட்டேன். சாச்ச, போட மாட்டேன் போட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு டீசன்சி தெரியும். தெரியுமா? தெரிஞ்சா சரி. நீ கருப்பாய் கூட சேர்ந்துட்டு சலங்க மாதிரி வாங்கி மாட்டி இருக்க பாத்தியா காலில? இது என்னோட செலக்ஷன் தான். மைனி இன்னும் கொஞ்சம் சின்னதா தான் எடுக்க சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு செலவெழுத்து விடுவோமேன்னு பெருசா எடுத்துட்டேன். சும்மா சொன்னேன் பேபி, அப்படியெல்லாம் இல்ல. அவங்க தான் இதை எடுத்துக்க சொன்னாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்காக. ம், போயிட்டு வாங்க. நைட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். ம், அத்தான் துணைக்கு ஆள் இருக்காங்கல்ல, பத்திரமா இருப்பேன். சரி, நான் வரட்டுமா? பாத்துக்கோ, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். ம், டேக் கேர் பேபி. ம், பத்திரமா இருப்பேன். சரி, பை. ம், ம், பை. அம்மா, ஏன் பூமி கல்யாணத்துக்கு எப்ப கிளம்புறாங்களாம்? நாளைக்கு மத்தியானம் கிளம்புறாங்களாம். நீ போறியா? எங்களையெல்லாம் கூப்பிடலையில, ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. கல்யாணமே நடக்காது, இதுல எங்க ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு? கல்யாணம் நடக்காதா? அட விக்கி, நாளைக்கு கிளம்புறாங்க. அது உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். கல்யாணம் கண்டிப்பா நடக்காது பாரு. அதெல்லாம் கிடையாது, நாளைக்கு மத்தியானம் அவங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு நைட்டு கூட எங்க அம்மா வெண்ணிலா வீட்டுலதான் போய் தூங்க போறாங்க. வெண்ணிலாவுக்கு துணைக்கா? என்ன சும்மா இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேன், நாளைக்கு கிளம்புறாங்களாம் ஊருக்கு, அதைத்தான் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளை கழிச்சு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு கிளம்பதான் செய்வாங்க. நீ அவங்க வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு தெரியுற என்ன? இவன் சொல்றான் கல்யாணம் நடக்காதான். இவன் ஒரு கிருக்கேன், அப்படித்தான் உளறிக்கிட்டு தெரியவான். அம்மா, நீ எங்க இத்தனை நாள் ஆளை காணும்? திருச்செந்தூர்ல எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன், லீவு தானே அப்படின்ட்டு அங்கேயே இருந்துகிட்டேன். உனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம், ஓசியில யாரும் சோறு ஓட்ட போயிருவேன். பின்ன வாழ்றதே அதுக்கு தானே, யாராவது சோறு ஓட்ட செவனேன்னு இருந்துகிட வேண்டியதானே. அங்கேயே நல்ல பாலிசில, நல்ல பாலிசி.
அம்மா நீ என்ன செய்ற? நான் அந்த முத்துவோட ஆபீஸ்ல வேலை பாக்குறேன், ஜூனியர் புரோகிராமர். அப்படியா? அப்ப நானும் வேலைக்கு வந்துட்டா? கேட்டு பாரு மச்சான், அதெல்லாம் என்ன சேப்பாக சேப்பாகலா சேப்பாகன்னா கேட்டு பாரு. ஏ வினயமாடு பாரையா என்ன? ஏப்பா வந்த எனக்கு போக தெரியும், நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ. என்னன்னு போய் தொலைமாடு. பூமி பாய். ஆ பாய். ஏய் பூமி, நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்கிறியா? எதுக்கு? அது சும்மா தான்ல, முத்து என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் என் கூட பேச மாட்டான்ல, இருந்தாலும் அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஏய் சரி நீ போ 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 கிளம்பு. சொல்கிறியால? சொல்கிறேன், நீ கிளம்பு. ம் சரி பாய். என்ன வெறும் கணேசன், சௌக்கியமா? ஏய் என்ன என்னை எப்படி கூப்பிடுற? என் பேர் வெறும் கணேசன் தான். மூஞ்சியும் முகரையும் ஆளும் மண்டையும் பாரு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காப்ல? ஏன் வெறும் கணேசன் அப்படி சொல்ற? யாரு முதல்ல என்னை வெறும் கணேசன் கூப்பிடு. அப்படித்தானே கூப்பிடுறேன். ஏ கணேசன் மட்டும் கூப்பிடுதா? சரிங்க கணேசன் சொல்லுங்க. என்னென்னமோ சேதி எல்லாம் திருச்செந்தூர் வரைக்கும் வந்தது கேள்விப்பட்டேன்னு பாஞ்சுக்கிட்டு இங்க வந்தையே, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதா உனக்கு? என்ன ஒண்ணும் தெரியாதே? அப்படின்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளு, நல்ல கதை சொல்லும். அப்படியா? சரி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி இருங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எப்பவும் போல வா போனே கூப்பிடு, வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்கு. அட இருங்க வெறும் கணேசன், சொல்ல வர்றத சொல்ல விடுங்க. ஏ ஆத்தா சொல்லி தொலை. காலையில எங்க அம்மா இட்லிக்கு போடுறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சாங்க. சரி இப்ப என்ன, அதை வந்து நான் ஆட்டி தரணுமா? சேச்சே அதையெல்லாம் நாங்களே ஆட்டிட்டோம். அப்புறம் என்னத்தா, அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல இப்ப இட்லி அவிக்கணும், இட்லி தட்டுல விரிக்கிறதுக்கு துணி இல்ல. அதுக்கு அதுக்கு உங்க தரையில வெள்ளை வேட்டி இருக்கும்ல, அதுல ஒரு வேட்டி வேணும். எப்படி 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 சங்கதி? நீங்க இட்லி தட்டுல துணி விரிக்கிறதுக்கு நாங்க ஒரு முழு வேட்டி, அதுவும் புது வேட்டியை தரணும்? இல்ல மிச்ச துணி ஏதாவது இருக்கும்ல? அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நாடாவை விட்டு குத்தி கழிச்சிருங்க. என்னே கருப்பண்ணே, பெருங்க நேசன் இருங்க, இப்ப எதுக்கு மச்சான கூப்பிடுறீங்க? இல்ல அவர் வந்தா தான் நீ சரிப்படுவ, சும்மா எப்ப பார்த்தாலும் சேலையை கிளியும் வேட்டையை கிளியனுக்கிட்டு என்ன பேச்சு இது, வேலை பாக்குற இடத்துல வந்துகிட்டு. எனக்கு இப்ப இட்லி தட்டுல விரிக்கிறதுக்கு துணி தேவைப்படுதே, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இட்லி தாரேன். இங்க ஓடிரு பாத்துக்கோ. கணேசா. ஆ மைனி. என்ன மைனி? வேலையெல்லாம் முடிக்க சொன்னாரு அண்ணே. முடிச்சாச்சா? ஆ முடிச்சாச்சு மைனி. எல்லாருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு லீவு சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லியாச்சு மைனி, நான் ரிசப்ஷன் முடிஞ்சுதான் எல்லாரும் வரணும்னு சொல்லியாச்சு. ம், நீ நாளைக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன? அதெல்லாம் வந்துருவே மைனி. மலரக்கா எங்களெல்லாம் கூப்பிடவே இல்ல, எல்லாரையும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம் பூமி. கல்யாணத்துக்கு சும்மா வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் போறோம், கோச்சுக்காத. ஆ சரி 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 நான் வாரேன். ம், அம்மாவை நைட்டு ஞாபகமா வெண்ணிலா வீட்டுக்கு போக சொல்லிடு, நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ ஞாபகப்படுத்திடு. ஆ சரிங்கக்கா. போங்க அது ஒரு லூசு. சரி சரி நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. ஆட்டு மேனி. டேய் மாப்பிள்ள, யார் யாரா கார்ல வரப்போறா? ஆறு பேர் ஃப்ரீயா உட்காரலாமாமா, கொஞ்சம் இடிச்சுக்கிட்டுனா எட்டு பேர் உட்காரலாம் பின்னாடி மட்டும். அப்படின்னா மலரு, ரூபி குட்டி, அப்புறம் அந்த மலரு பிள்ளை ஃப்ரெண்டு ஒரு தீர்ப்பாளைய, அவ யாரு ஐஸ்வர்யா, அப்புறம் பொண்ணு, வேற யாரு பாப்பா அதுல வராளா? எப்படி அக்காவுக்கு அம்மாவுக்கு அத்தைக்கு மூணு பேருக்குமே இடம் இருக்குமாமா, பேசாம அவங்களையும் கார்லயே ஏற சொல்லிடலாம். கருப்பா ஆமாடா, லேடிஸ் எல்லாரும் கார்ல வரட்டும், நாங்க எல்லாரும் வேலை வந்துடுறோம்.
ப்ரோ மைனிய நீ முன்னாடி உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ, பின்னாடி எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். அப்போ குமார நீ எப்படா? லேடிஸை மட்டும் கார்ல கூட்டிட்டு போடா, நாங்க எல்லாரும் வேன்ல வர்றோம். தம்பி நீடா, அப்ப வேன்ல வந்துடுறியா? இட்ஸ் ஓகே ப்ரோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நான் வேன்ல வந்துடுறேன், நீ லேடிஸ் எல்லாரையும் கார்ல ஏத்திக்கோ. அப்படின்னா சரி, எல்லாருக்கும் சரியா இருக்கும் இடம். மாமா அப்ப அத்தை இதுல ஏற சொல்லிருங்க. நீ வேற, அவ ஆளுக்கு முன்னாடி யாரு உட்காந்துக்கிட்டாடா? ஆ கொஞ்சம் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க, காருக்கு முன்னாடி இப்படி நின்னுக்கிட்டீங்கன்னா எப்படி நான் உள்ள போறது? கார்ல சார் யார போறீங்க? ஆமா பொண்ணுக்கு தாய் மாமன் இல்ல, நான் கார்ல தானே வரணும். அப்படி எவன்டா ரூல்ஸ் போட்டது? என்ன தம்பி என்னது? இல்ல இல்ல, கார்ல லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு சங்கடமா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? ஆமா உங்க ஃப்ரெண்டு தானே கார் ஓட்ட போறாரு, நான் அவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நமக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு போனாதே ஊருக்கு போன மாதிரியே இருக்கும். யாரையா இந்த ஆளு, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மடியில வை. இந்த மாதிரி இங்க பொம்பளைகளுக்கே கார்ல இடம் பத்துமா என்னன்னு தெரியல. என்னாச்சு? என்ன என்னது? அது ஒண்ணுமில்ல, வேன்ல நம்ம எல்லாரும் போனா ஜாலியா ஆம்பளைகளா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகலாம், இந்த பொம்பளைய கூட போனா சிரிக்க விடுவாங்களா? அதுவும் சேர்த்தேன். அப்படி வாருமையா வேன்ல, வழி நெடுங்க நிப்பாட்டி நிப்பாட்டி டீ குடிச்சுக்கிட்டே போவோம். அண்ணாச்சி வேன்ல வாங்க, ஒரே ஆட்டமும் பாட்டமுமா நல்ல குத்துப்பாட்டா போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே போவோம். ஆமா இல்ல, கார்ல போனா அதெல்லாம் முடியாதுல்ல. அப்புறம் நாங்க எதுக்கு கார்ல போகாம வேன்ல போகணும்னு துடியா துடிக்கிறோம்? அட அப்படியா சங்கதி, அதுக்குதான் வேன்ல போறதுக்கு பிரியப்படுறீங்களா? அப்ப நானும் வாரேன். வாங்க வாங்க, நீங்க வந்தாதான் களைகட்டும். கருப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவர் அள்ளி வேன்ல தூக்கி போட்டு கொண்டு போயிருவோம். என்னது என்னது சார்? நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்கோம் வேன்ல, அதைத்தான் சொன்னேன் எடுத்து வச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட அப்படியா? ஆமா மிச்சர் பாக்கெட்லாம் இருக்கா? நைட்டு பார்ட்டி உண்டா? அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. சரி அப்ப ஏறலாம்ல வேன்ல. ஏறிடுவோம் ஏறிடுவோம், நான் போய் சன்னல் சீட்டு பிடிக்கிறேன். இவரை சமாளிச்சு கட்டி சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஆள் அப்படித்தாய்யா, அப்பப்ப மகுடி வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி எல்லாரும் வேன்ல ஏறுங்க. குமார் எலுமிச்சம்பழம் கொடுத்தன்லடா? வேன் டயர் கடியில வச்சுட்டேன்டா, இங்க மிச்சம் நாள் இருக்கு, நீ கார் டயர் கடியில வச்சிரு. குமார் முதல்ல அப்படியே நம்ம மாரியம்மன் கோயில ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டியை விட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்டா. சரி ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க. கருப்பா நீ பார்த்து மெதுவா ஓட்டுடா. சரிடா. டேய் மாப்பிள எல்லாரும் வந்தாச்சா? மாமா இன்னும் வள்ளி மச்சா மட்டும் வரல, அவரு விருதுநகர்ல இருக்காரு, போற வழியில அவர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகணும். அப்படியா? ஏன் வேலை இருக்காமா? ஆமா திடீர்னு ஒரு அவசர வேலை வந்துருச்சு, விருதுநகர்ல ஆத்துப்பாளத்துக்கிட்ட நிப்பாரா மாமா, நீங்க பாத்து ஏத்திக்கோங்க. சரிடா. சரி வாங்க வாங்க, எல்லாரும் வண்டியில ஏறுங்க. தம்பி ப்ரோ, மரியா இன்னைக்கு நைட் எங்க ஸ்டே பண்றாங்க? அவளுக்கு அங்கே மதுரையில் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கு ப்ரோ. சரி ஓகே. சரி போகலாமா? போகலாம் ப்ரோ. சரி போ, போய் வேனில் ஏறு. நீ பார்த்து டிரைவ் பண்ணு, மைனி பத்திரம். பார்த்துக்கிறேன், நீ வேனில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்துக்கோ. என்ன வழியில் எங்கேயாவது நிப்பாட்ட சொன்னாங்கன்னா தயங்காமல் நிப்பாட்டு. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. சரி போ, போய் ஏறு போ. டாக்ஸி? சார் டாக்ஸி வருமா? அதான் வந்துருச்சுல சார், எங்க போகணும்? ஐடி பார்க்.
போலாம் சார், ஏறிக்கோங்க. தேங்க்யூ.